தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் இன்று ஒரே நாளில் 6472 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 1,92,964 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 5,210 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 1,36,793 பேர் இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 88 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 3,232 அதிகரித்துள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் 62,112 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னையில் இன்று 1,336 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 375 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 330 பேருக்கும், திருவள்ளூரில் 416 பேருக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது தவிர விருதுநகரில் 480 பேருக்கும், தூத்துக்குடியில் 415 பேருக்கும், மதுரையில் 274 பேருக்கும், திருநெல்வேலியில் 246 பேருக்கும், கோவையில் 238 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 214 பேருக்கும், திருவண்ணாமலையில் 193 பேருக்கும், திருச்சியில் 190 பேருக்கும், தேனியில் 188 பேருக்கும் இன்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.